வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஐரிஸ். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பேசுகிறதுக்கு தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே, எதனால் எப்படி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லை இது அப்படியே விட்டுறலாமா, இல்லை அந்த புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கல ஒரு நியூ சேனல் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான். 2 சேனல் இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. 2 சேனல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சேனல் வந்து ஸ்ட்ரைக் விழுந்தது, ஃபால் கைஸ்க்காக விழுந்தது. அது ஒன்றுமே இல்லை, என் மேலே தப்பே இல்லாததுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. சரி, இது ஜஸ்ட் பிகினிங் த ஸ்டேஜ் தான், நம்ம பிகினிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் டவுன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸ் லைவ் போடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அகெயின் இன்னொரு சேனல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அந்த சேனல் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்போ தான் ஃபஸ்ட் நான் பிகினர் ஆர்பியில், ஆர்பி அப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஆர்பி ஆடுறதுக்கு என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை. இப்போது ஆர்பி விட்டதுக்கான ரீசன், ஆர்பி ஆடுறதுக்கு என்கிட்ட அக்கௌண்ட்டு கிடையாது. ஆர்பிக்காக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆர்பி பண்ண என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, செட் ஆகலை அது ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஸோ அதனால் ஆர்பியும் விட்டாச்சு. ஸோ நம்ம பழைய சேனலில் பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு முன்னாடி இந்த சேனல் நம்ம இன்னொரு ஃபஸ்ட் ஐரிஸ் ஸ்ட்ரைக் விழுந்த ஐரிஸ் கேமிங்கு, அதில் வந்து எல்லா கேம்ஸும் போட்டோம். பேசிக்காக பப்ஜிலேருந்து ஆரம்பித்தோம். பப்ஜி பேன் ஆச்சு. பப்ஜி பேன் ஆகிட்ட பிறகு பிசி கேமுக்கு ஸ்விட்ச் ஆனோம். பிசி கேமுக்கு ஸ்விட்ச் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஜிடிஏ ஆச்சு. ஜிடிஏ ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா கேமுமே அந்த சேனலில் நான் காமனாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்ட்ரைக் ஆச்சு, அதுக்கப்புறம் ஜிடிஏ தான் இனிமேல் முடிவு பண்ணேன். பட் அது செட் ஆகலை, அக்கௌண்ட்டு அது இது சம்திங் செட் ஆகலை, அதையும் விட்டுட்டேன். அதுக்கான ரீசன் எதுவும் பெருசாலாம் இல்லை, இதுதான் ரீசன் ஜிடிஆரையை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருன்ற ஒரு கேமை கையில் எடுத்தோம். நான் என்ன இப்போ யோசிக்கிறேன்னா, சேனலை ஸ்டார்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு கேமை நான் ஸ்டேபிளாக பண்ணனா அப்படின்றது கேட்டால் இல்லை. ஒரு கேமை பேஸாக வச்சு எல்லா ஸ்ட்ரீமர்ஸும் ஏதாவது ஒரு கேமை ஒன்று சூஸ் பண்ணி தான் அவங்க சேனலில் டெவலப் ஆகிட்ட பிறகு தான் வேறு கேம்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் எல்லா கேம்ஸுமே பண்ணுவாங்க, ரொம்ப ரேர் அவங்களாம். ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணலை. ஆரம்பத்தில் பப்ஜி போட்டோம். பப்ஜி போட்டு 2 மாதத்துலேயே பப்ஜி பேன் ஆகிடுச்சு. 1.5 மாதம் கரெக்டாக இருக்கும், 1.5 மாதத்துலேயே பேன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்தது தான். எனக்கு தோணுச்சு, எனக்குன்னே இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு. சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் எதுவுமே எனக்கு ஒரு இதுவாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி. அந்த சேனல் ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி ஓகே நம்ம இந்த சேனல் போட்டோம், இந்த சேனலில் ஜிடி அப்படி ஆகிடுச்சு, ஃப்ரீ ஃபயருக்கும் பூஸ்ட் பண்ணலை, அவ்வளோதான். ஃப்ரீ ஃபயருக்கு இப்போ வந்து சஜஷனில் போகுதா அப்படின்றது வந்து தெரில. 12 ஹவர்ஸ் ஸ்ட்ரீம் போட்டேன். அந்த 12 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து 500 வியூஸ் தான். இந்த நெக்ஸ்ட் டே போய் பார்த்தீங்கன்னா 500 வியூஸ் தான் இருந்துச்சு. சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஸ்ட்ரீம் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1K வியூஸ் எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் 1K, மினிமம்மே 1K எதிர்பார்த்தேன். பட் 500னு பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இதுக்கு மேலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எப்படி இது இதுவாகும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு கேமு போடணும், அது கேம் பிளேவும் ஆக்சுவலாக என்கிட்ட கிடையாது. நான் வந்து பேட்டில் ராயல் கேம்ஸ் ஆட பிடிக்கும், ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு ஃபன்னியாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நான் அதை கொண்டு போயிருக்கேன். ஆனால் கேம் பிளே என்கிட்ட வந்து கிடையாது, அது நானே ஒத்துக்கிறேன். தென் வந்து கண்டென்ட்டுன்னு பார்த்தா வந்து ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒரு 100%னு பார்த்தீங்கன்னா ஒரு 45%, ஓவரால் வந்து 100%க்கு 90% கொடுக்கணும்ல, 45% கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறேன், உங்களுக்கு வேணால் கண்டென்ட் கம்மியாக தெரியலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 45% கொடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டாச்சு. அந்த சேனல் நேம் வந்து ஐரிஸ் கேம் பாக்ஸ். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக 3வது சேனலு வச்சு இது மாதிரி பண்ண போகிறீங்களா, ஃப்ரீ ஃபயர் மட்டும் எடுத்து பண்ண போகிறீங்களா, அப்போ ஜிடிஏல அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிடிஏ விட்டு வந்தீங்க, இப்போ ஃப்ரீ ஃபயர்லேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஃப்ரீ ஃபயரும் ஒரு வேளை பேன் ஆகிடுச்சுன்னா, இல்லை ஃப்ரீ ஃபயர்லேயே உங்களுக்கு ஏதாவது டீம் செட் ஆகலை, அது இல்லை இது இல்லைன்ட்டு வேறு கேம் ஸ்விட்ச் ஆனீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு இல்லை அதுக்கு. நான் ஒரு ஸ்டேபிளாக ஒரு கேமில் இருக்கணும் அப்படின்னு தான் முடிவெடுத்துருக்கேன்.
பப்ஜியே போயிடலாம், நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்த கேமே பப்ஜியே போகலாம் அப்படின்னு பார்த்தா பப்ஜி செத்து போச்சு, அவ்வளோதான். சிஓடி போகலான்னா சிஓடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். எனக்கு அதை எடுத்து பண்ணுறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிஓடி பண்ணுறது வந்து நான் ஆரம்பத்துலேயே பப்ஜி இருக்கும் போதே பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாச்சும் எனக்கு கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேறு பிசி கேம்ஸ் போக வேண்டியதானே, நீங்கள் பிசி கேம்ஸில் ஸ்டேபிளாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பிசி கேம்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து நான் பழைய சேனல்லே பார்த்துட்டேன், பட் எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை பிசி கேம்ஸ் மேலே. ஆனால் நான் பிசி கேம்ஸ் ஆடுவேன், இப்போவே எமுலேட்டரில் தான் ஆடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் கையில் எடுத்திருக்க இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு தேவை வந்து காசோ இல்லை யூடியூப்லேருந்து இன்கம் வரோன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வரல. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு ஜாலிக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் எடுத்து இந்த சேனலெல்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணது. மணி ஏர்ன் பண்ணோன்ற மோட்டிவோடு வந்திருந்தேன்னா இந்நேரம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் யூடியூப்பில். ஸோ அந்த எண்ணத்தில் நான் வரவே இல்லை. ஸோ அதனால தான் ஒரு தடவையும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர வரையும் நான் வந்து பிரேக் ஆகாமல் அதை வந்து எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு சொல்லி தான் ஓவர் கம் பண்ணி வந்து இன்னொரு சேனல்னு க்ரியேட் பண்ணது. பட் எல்லோரும் நினைக்கலாம் இன்னும் இந்த பொண்ணு வந்தால் ஒரு சேனல் ஸ்ட்ரைக் வந்து சரி இன்னொரு சேனலை க்ரியேட் பண்ணால் அதை வச்சுட்டு ஒழுங்காக இல்லாமல் அது மானிட்டைசேஷன் ஆகியும் இன்னொரு சேனலில் க்ரியேட் பண்ணுறாளேன்னு உங்களுக்கு தோணும். பட் ஒரு வாட்டியும் லைவ் முடிச்சுட்டு போயிட்டு என்னோடய அனலிட்டிக்ஸை செக் பண்ணும் போது எனக்கு சீரியஸாக அழுதுலாம் போல் இருக்கு. எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் அனலிட்டிக்ஸ் உங்ககிட்ட நான் காட்டலை, காட்டினேன்னா நீங்களே சொல்லுவீங்க எதுக்கு இந்த சேனலில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓ அதை காட்ட வேணாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சேனலை வந்து இப்போ நம்பி நான் கஷ்டப்பட ரெடியாக இருக்கேன் எல்லாத்துக்கும். எவ்வளோ பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன அந்த சேனலில் ஃபஸ்ட்லேருந்து வரப்போகிறோம், அது ஒரு கேம் வச்சு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என் மைண்ட் மாறலாம். ஆனால் மாற்றாமல் நான் வச்சுக்கிறது என் கையில் தான் இருக்குது, மாறமாட்டேன். ஆனால் அந்த சேனலில் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே லைவில் ஸ்டார்ட் பண்ணாமல் வீடியோஸாக போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த சேனலில் ஒன்று க்ரியேட் பண்ணது. வீடியோஸாக ஒரு ஒன் மந்த்து எனக்கு நானே எனக்குள்ளே ஒரு டைம் வச்சுக்கிட்டேன். ஒன் மந்த்து ஃபுல்லாக அந்த சேனலில் வந்து ஃப்ரீ ஃபயரை பற்றின வீடியோ தான் நான் இப்போவே சொல்லிட்டேன். ஐரிஸ் கேம் பாக்ஸ் சேனலில் ஒன்லி ஃபார் ஃப்ரீ ஃபயர், அதர் கேம்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் வேணால் ஆஃப்லைனில் எல்லா கேம்ஸும் ஆடுவேன். எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் தான் அப்படி அந்த ஒரு கேம் மட்டும் தான் மைண்டில் ஏற்றி வைக்கல. ஆஃப்லைனில் நான் எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணுவேன், ஃப்ரீ ஃபயர் தான். ஆனால் ஸ்ட்ரீமில் ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ அந்த சேனலில் ஒன் மந்த்துக்கு அப்புறம் அந்த வீடியோ டைமிங்ஸ் முடிஞ்ச பிறகு என்னென்னலாம் போட போகிறேன்றதை உங்களுக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ இருக்க இந்த ஐரிஸ் கேமிங் சேனலில் ஒன்லி லைவ் தான் ஒன் மந்த்துக்கு, டில் ஏப்ரல் மிடில், ஒரு April 26 அந்த டைம் வரைக்கும் ஐரிஸ் கேமிங் சேனலில் வந்து லைவ் ஃபுல்லாக இருக்கும், டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். கேம் பாக்ஸ் அந்த ஐரிஸ் கேம் பாக்ஸ் சேனலில் வந்து வீடியோஸ் இருக்கும், அப்டேட் வீடியோ, ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்ஸ் வீடியோ இருக்கும். தென் வந்து கிவ்அவேஸ் ஏதாச்சும் ஒன்றா வந்து அந்த சேனலில் இருக்கும். லைவ்ஸ் இருக்காது அந்த சேனலில் ஒன் மந்த் வரைக்கும், April 20 அந்த மாதிரி அந்த 22-26 வரைக்கும் இருக்காது லைவ்ஸ் ஐரிஸ் கேம் பாக்ஸில். ஐரிஸ் கேமிங்கில் தான் லைவ் இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த சேனல் என்னென்னலாம் இருக்கும், 12 hours ஸ்ட்ரீமு, தென் வந்து டீம் கோட் டே, டோர்னமெண்ட் டே, அந்த மாதிரிலாம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே கேம் பாக்ஸில் உங்களுக்கு வந்துடும். கேம் பாக்ஸ் சேனல்லையும் அதெல்லாம் போடலாம் நம்ம. ஆனால் ஒன்லி ஃப்ரீ ஃபயர் கேம் தான். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா அந்த சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எனக்கு இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண வேணான்னு தோணுச்சுன்னா நோ இஷ்யூஸ், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் ஆடுறவங்க இல்லை நான் ஃப்ரீ ஃபயர் தானே போடுறீங்க நான் உங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் மந்த் வரைக்கும் ஐரிஸ் கேம் பாக்ஸில் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது சேனலோட நிலைமைன்னு பார்த்துட்டு அந்த சேனலை நம்ம லைவ் போயிடலாம். இந்த ஐரிஸ் கேமிங் சேனலில் இதுதான் இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவாக அப்லோட் ஆக போகுது.
உங்களுக்கு அந்த சேனலை வந்து உங்களுக்கு ஐரிஸ் கேம் பாக்ஸ் சேனலை நான் நீங்கள் நியூ சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன கேம் போட்டாலும் நான் பார்ப்பேன் அப்படின்றவங்க, அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தானேக்கா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த சேனலோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. பாய் பாய் கைஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.